हेलो फ्रेंड्स, वेलकम टू मॉमी किचन। ரொம்ப நல்லா நம்ம சேனல்ல எங்க வீடியோவே போடல, இனிமேக்கு நம்ம சேனல்ல தொடங்க பாருங்க. நாங்கள் இன்றைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைமில் நிறைய பேர் வக்கல் போடுவாங்க. அதுக்கும் ஃபேவரட்டான வெங்காய வக்கல் தான். எப்படி போடலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மூணு காப்படி வந்து புளிங்கரிசி எடுத்துருக்கேன். இந்த காப்படி தான் மூணு படி எடுத்துருக்கேன். ரேஷன் அரிசி தான் போட்டுக்கேன். நீங்கள் கடை அரிசி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பாருங்க, நான் இது மாதிரி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு நீங்கள் காலையில் 9 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அரைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம போக்க அரைக்கலாம் வேங்கல்ல. பாருங்கள், நான் இது மாதிரி ஊற்றி அரைச்சிருக்கேன். இது மாதிரி இருக்கணும் மாவு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். இது மாதிரி அரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க. நேக்கு நேக்கே மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறது, காலையில் எங்களுக்கு கிளவரிசியை ஊற வைக்கணும். வாங்க பாருங்க, நான் இங்கே வீசத்தில் 2 வீசம் எடுக்கிறேன். இதே மாதிரி 2 வீசம் எடுத்து போட்டுருக்கேன். இதே மாதிரி இது அரை மணி நேரம் ஊன்னா போதும். அரை மணி நேரம் ஊன்னதுக்கப்புறம் குக்கரில் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு 3 விசில் ஊற்றா போதும். பாருங்கள், நான் குக்கரில் 3 விசில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா வெங்க இருக்கணும். அப்புறம் நம்ம கேவியான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 1 கிலோ வெங்காயம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வந்து நான் 10 பச்சை மிளகாய் காரைக்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பெருங்காயக்கள், இதான் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன நல்லா அரைஞ்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதே மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா கருவி அரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம கேவியான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கம்மியான பொருட்கள் பார்க்க, இந்த எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பன்னங்கிரிக்கல் குக்கர் எடுத்துருக்கேன். இதை வந்து அடி பிடிக்காமல் இருக்க எடுக்க, நீங்கள் சக்கரை இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் பன்னங்கிரிக்கல் குக்கர் எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்க்க கண்ணி ஊற்றி நல்லா கலங்கிக்கோங்க. இதோட சேர்க்க செவ்வரிசியை ஒன்றா சேர்த்துக்கோங்க. பாருங்க, நான் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க மாவை. அப்போ தான் நம்ம கிங்க கிங்க நல்லா கெட்டியாக வரும். நல்லா மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். பாருங்க, இப்படி இருக்கணும். அப்புறம் ஜீரகம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக நான் சேர்க்குறேன். இதோ நல்லா பெருங்காயக்கொள்ளும் சேர்க்கவும் நாங்கள் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டோம். நீங்கள் இதை சேர்க்கவும் பாருங்கள். எங்கள் கத்தியுமே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள், நான் அடுப்பில் வச்சுக்கேன். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எப்போது தெரியும்னா, நல்லா வெங்க வரணும். தொட்டால் நம்மளுக்கு தெரியும். அங்கே சேர்க்க நாங்கள் காமிக்கிறோம். அப்பப்போ நல்லா கைவிடாமல் கிங்கிக்கே இருங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்கணும். நல்லா கிங்கிக்கே இருங்க, கைவிடாமல். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிங்கிக்கே இருங்க, கைவிடாமல். இப்போ நான் ஒரு கக்கால தண்ணியை வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி கட்டி பார்க்குறேன். நல்லா ஒட்டாமல் வந்து கையில் இருந்தாங்க. வெங்காயம் சேர்த்து இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், இங்கே சேர்த்துல வெங்காயம், பச்சை மிளகாய், நம்மளோட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொட்டாமல் நல்லா கிங்கிக்கோங்க. அடுப்பு வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்கோம்னா அங்கே வெங்காயம், அது எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா ஊற்றி நல்லா கிங்கிக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா வெங்கிடுச்சு. நம்ம போக்க வெங்காயக்கெல்லாம் நல்லா உள்ளே சேர்க்காச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விசில் போக்குதுங்க. நீங்கள் வேகலன்னு வேக கவலைப்பட வேணாம். நம்ம அங்கே 10 நிமிஷம் வந்துருந்தால் அதுலேயும் நல்லா வெங்குதும். இப்போ நம்ம குக்கரை போக்க மூடலாம். விசில் போக்க, விசில் அடிக்கணும்னு ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம சும்மா அங்கே போக்க, அங்கே ஆவி வெளில வராமல் இருக்க மட்டும்தான் நம்ம விசில் போதும். அங்கே 10 நிமிஷம் மாவு நல்லா புழுங்கிடும். நீங்கள் மூடியை போக்க விசில் போடுங்க, அவ்வளோதான். பாருங்க, ஓடுங்கிறத நல்லா உள்ளே தண்ணிக்கு குக்கரை போட்டு மூடிடுங்க. இப்போ மூடியை போட்டு மூடிடுங்க.
நாவி போகாமல் இருக்க மேலே விசில் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க 10 நிமிஷம். நீங்க நான் குக்கர் நல்லா வெங்கதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நான் திறக்கிறேன். பாருங்க நல்லா வெங்கிடுச்சு. இப்போ நம்ம போய் வைக்கல் போடலாம். கொஞ்சம் சூடு ஆறக்கும், அப்போ தான் நம்ம பிடிக்க வைக்கல் போடலாம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கக்காரை வந்து மாற்றிக்கலாம். வெங்கிடுச்சா நல்லா தெரியும்னா இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்ம போக்க வச்சுக்கோ நம்ம வைக்கல் மாவு அதை உள்ளாக சேர்த்துக்கோங்க. இப்படி போட்டோடனே எங் கரையாமல் இருந்துச்சா நம்ம மாவு நல்லா வெங்கிருக்குன்னு இருக்கோம். அப்படியே கரைஞ்சிச்சுன்னா நம்ம மாவு வேகணும்னு இருக்கோம். இதான் நம்மளுக்கு அதை சேர்த்து நம்மளுக்கு மாவு நல்லா வெங்கிருக்கு. பாருங்கள் அப்படியே நிற்கிது. பாருங்கள் நான் இது மாதிரி நல்லா துணி எடுத்து ஈர துணியை நல்லா நினைச்சி வச்சுருக்கேன். நான் புடவை தான் நினைச்சிருக்கேன். நீங்கள் எங்கள் துணி வேணால் எடுத்துக்கலாம், வேஷ்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா விரிச்சிக்கோங்க. நான் இங்கே மாடியில் விரிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு கஷ்டம் எடுத்துக்கோங்க. அதில் மாவு வந்து சூதக்காக வச்சு பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போது ஒரு பால் பாலாக அழகாக உருக்கி நல்லா வைக்கல் போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம இனிமேல் நல்லா அழகாக வைக்கல் போடலாம். இதே மாதிரி நீட்டாக போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் பிசுமே இல்லாமல் போடுங்க நல்லா நீட்டாக. அப்புறம் எல்லாமே நல்லா போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கினா நீங்கள் வைக்கல் வந்து நல்லா காய்ச்சாலும் நம்மளோட சுவையான வெங்காயம் வைக்கிறது இல்லையா. வெங்கினா நல்லா வந்து வெயிலில் காய வச்சு அப்புறம் தண்ணி கெடிச்சு எடுக்கிறதுக்கப்புறம் ஒரு நாள் காய வச்சு இப்படி எடுக்கிறதுக்கே பாருங்கள் நல்லா நம்மளோட நல்லா காய்ச்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ ஒதுக்கி காமிக்கிறேன். பாருங்கள் நான் எல்லாம் நல்லா காய்ச்சிருச்சு. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் போடல நம்ம இப்போது நான் நல்லா போட்டு எடுங்க. பாருங்கள் அழகாக பொரியுது நம்மளோட வைக்கல். இப்போ எடுக்கலாம். பாருங்கள் நம்மளோட வைக்கல் அழகாக ரெடியாகி பொறிஞ்சு வெங்காய்ச்சி. பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கணும் அழகாக. பாருங்கள் இப்படி உடச்சாலே நல்லா சேர்க்குது, மொது மொது நல்லா இருக்குது.